நிறமற்ற பூ அந்த கவிதையினுடைய தலைப்பு. நிறமற்ற பூ ஒன்றை வரைந்தவள் அதற்கு நிறம் பொருந்துமா என யோசிக்கிறாள். எங்கிருந்தோ வந்த வண்ணத்து பூச்சி ஒன்று தன் வண்ணங்களோடு மகரந்தத்தையும் அதில் நிரப்பி பறக்கிறது. அவ்வனப்பில் சற்று திகைத்தவள் மேலும் அது பொலிவதற்குள் அப்பூவை பறித்து வீசிவிடுகிறாள். மீண்டும் ஒரு நிறமற்ற பூவை அவள் வரைய துவங்குகையில் அவ்விதழ்களில் பைய பைய படர்கிறது ஒரு தீயின் நிறம். அவ்விதழ்களில் பைய பைய படர்கிறது ஒரு தீயின் நிறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை நீங்கள் பார்க்கும்போது ஒரு நீங்கள் சூழல் சார்ந்து சில விஷயங்களை நீங்கள் இதில் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இயற்கை பார்க்கும்போது நிறமற்ற நம்முடைய இந்த உலகத்தில் வந்து அது வந்து வண்ணங்களை பரப்புறதா வந்து இருக்குது. ஆனால் நம்ம திரும்பவும் அந்த இயற்கையை அழிக்கிறதுலையும் அல்லது வெறுமையை வந்து ரசிக்கிறதுக்குமாகவே நம்ம பழக்கப்பட்ட ஒரு மனசுக்குள்ளாக வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த கவிதை நமக்கு ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப அந்த இயற்கை வந்து நம்ம என்னதான் வந்து அதை அழித்தாலும் சரி, அந்த இயற்கையினுடைய வண்ணங்களை நம்ம எந்த அளவுக்கு சிதைத்தாலும் அது திரும்பவும் தன்னுடைய அந்த வண்ணங்களையும் தன்னுடைய அந்த இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வளத்தையும் அது நம்ம கிட்ட கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம திரும்பவும் வந்து அந்த வளத்தை அழிச்சிட்டு அந்த வண்ணங்களை நம்ம தொலைச்சிட்டு திரும்பவும் வந்து ஒரு வெறுமையான சில சூழலுக்குள்ளாக நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கவிதை சொல்கிறதா நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த கவிதை நிஜமாகவே ரொம்பவே ஒரு இந்த இருக்கிற ஒட்டுமொத்த கவிதைகளில் இந்த ஒரு கவிதை எனக்கு ரொம்பவே பிடித்தமான கவிதை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து மனிதனுடைய வாழ்வியலும் அதே போல் இயற்கையும் ரெண்டும் கலந்து சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக நான் அது பார்க்குறேன். யாசிக்கும் கரங்களில் தன்னை நிரப்பும் வெயில் அப்படிங்கிறது அந்த கவிதையினுடைய தலைப்பு. யாசிக்கும் கரங்கள் வேண்டுவன யாவை? யாசிக்கும் கரங்கள் வேண்டுவன யாவை? சில்லறைகள் என்பது உங்கள் கருத்து. குழிந்த அக்கரங்களுக்குள் கூர்ந்து கவனித்தால் காணலாம் அமைதி தவழும் ஓர் இல்லம், அழகிய ஆடை அணிந்த மனிதர்கள், உணவு மேசையில் குடும்பத்தோடு அமர்ந்து ருசியை தின்று செரிக்கிறார்கள். அதில் தனித்ததொரு புல்லாங்குழலின் இசையை போன்று காற்றில் பரவி மிதக்கிறது நேசம். அதில் தனித்ததொரு புல்லாங்குழலின் இசையை போன்று காற்றில் பரவி மிதக்கிறது நேசம். தவறியும் கரங்களுக்கு வெளியே சற்றும் கசிந்திராதபடி கவனிக்க நேரமின்றி நாம் தாம் விரைந்து கடக்கிறோம். அக்கரங்களுக்குள் வாஞ்சையுடன் தன்னை இட்டு நிரப்பிக்கொள்கிறது வெயில். இது அந்த கவிதை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த கவி இந்த யாசிக்கும் கரங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே வந்து அது சில்லறைகளுக்காக தான் அந்த நம்முடைய யாசிக்கிற எல்லா கரங்களும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே இருக்கும். ஆனால் அதற்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்வியல் அதில் இருக்கிறதாக வந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் சொல்லப்படுகிற எல்லாமே நீங்கள் அந்த வரிகள் நீங்கள் பார்க்கும்போது கூர்ந்து கவனித்தால் காணலாம் அமைதி தவழும் ஒரு இல்லம், அழகிய ஆடை அணிந்த மனிதர்கள், உணவு மேசையில் குடும்பத்தோடு அமர்ந்து ருசியை தின்று செரிக்கிறார்கள். அதில் தனித்ததொரு புல்லாங்குழலின் இசையை போன்று காற்றில் பரவி மிதக்கிறது நேசம். தவறியும் கரங்களுக்கு வெளியே சற்றும் கசிந்திராதபடி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஒரு அன்புங்கிறது இல்லை அந்த நேசம் அப்படிங்கிறது அது வந்து வெளியே யாருக்கும் போகாமல் அவர்களுக்குள்ளாகவே ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளாகவே நிகழ்கிற ஒரு அன்பாகவே அது வந்து சுருங்கி போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. அதே போல் அது நம்ம வெளியே நம்ம அந்த ஒரு அன்பை வந்து வெளியே யாருக்கிட்டையும் காட்பதற்கு நம்மளுடைய மனம் நம்முடைய இயல்பு மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்கிறதா வந்து நான் பார்க்குறேன். அதே போல் பார்க்கும்போது அது கடைசி வரிகளை நீங்கள் பார்க்கும்போது அது இன்னும் ஒரு அந்த வந்து கவிதைக்கு இன்னும் ஒரு அழகியலை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் தாம் விரைந்து கடக்கிறோம் அக்கரங்களுக்குள் வாஞ்சுடன் தன்னை இட்டு நிரப்பி கொண்டிருக்கிறது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்ம கடந்து போகிற அந்த ஒரு கரங்களுக்குள்ளாக இயற்கை தன்னை வந்து எப்பொழுதுமே வந்து தன்னை நிரப்பிக்கொள்கிறது அல்லது இயற்கை எப்பொழுதுமே அவர்கள் அதாவது நம்மால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களோ வந்து இந்த இயற்கை எப்பொழுதுமே வந்து அணைத்து கொள்ள தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது இயற்கையினுடைய நம்முடைய அந்த சூழலை பற்றின ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வரிகளாக நான் அதை பார்க்குறேன். அடுத்த கவிதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
இந்த கவிதையை வந்து நான் இரண்டு வகையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இரண்டு வகையான புரிதலை தான் இந்த கவிதை எனக்கு தந்தது. அந்த என்னுடைய அந்த புரிதலை நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். முதல் அந்த கவிதையினுடைய தலைப்பு சித்திர தகவல் அப்படின்னு சொல்லிட்டு, தினந்தோறும் கடிதங்களை விநியோகிக்கும் அத்தபால்காரர் இன்றொரு வாழ்த்து அட்டையை கையளித்து மறைகிறார். தினந்தோறும் கடிதங்களை விநியோகிக்கும் அந்த தபால்காரர் இன்றொரு வாழ்த்து அட்டையை கையளித்து மறைகிறார். ஒரு குழந்தையை சுமந்திருக்கும் வயோதிகனின் சித்திரம் தீட்டப்பட்டிருந்த அதில் அக்குழந்தைக்கு வயோதிகனின் முகமும் அவ்வயோதிகனுக்கு குழந்தையின் முகமும் இருந்தன. அக்குழந்தைக்கு வயோதிகனின் முகமும் அவ்வயோதிகனுக்கு குழந்தையின் முகமும் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தன்னுடைய பெற்றோர்களை மறந்த ஒரு மகனுக்காக அவருடைய தந்தை அனுப்புகிற ஒரு வாழ்த்து மடலாக இருக்கலாம், அல்லது என்றுமே மாறாமல் தன்னுள் இருத்தி கொண்டிருக்கிற, எப்பொழுதும் தன்னுடைய மகனை தன்னுடைய குழந்தைகளை எப்பொழுதுமாக நேசிக்கிற ஒரு தந்தையினுடைய ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அவர் அந்த ஒரு அவர்களுடைய பார்வையிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு தகவலாக நான் அதை பார்க்குறேன். அதே போல் இன்னொன்று நீங்கள் பார்க்கும்போது, இந்த சூழல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அல்லது இப்போ இருக்கிற இந்த காலகட்டம் மனிதருடைய மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும். அது மார்க் இந்த கடைசி அந்த நான்கு வரிகள் எனக்கு அப்படியான ஒரு புரிதலை தான் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த ஒரு கவிதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு அடங்காப்பிடாரி. உருட்டும் விழிகளும் துருத்திய பற்களும் தொங்கும் நாக்குமாய் வீற்றிருக்கிறாள் இமாக்குலேட் மேரி. உருட்டும் விழிகளும் துருத்திய பற்களும் தொங்கும் நாக்குமாய் வீற்றிருக்கிறாள் இமாக்குலேட் மேரி. அவள்தான், அவளேதான் அடங்காப்பிடாரியாய் திரிந்தவள். அங்காள பரமேஸ்வரியாய் அடக்கப்பட்ட பின் மதம் மாறிவிட்டாள். அங்காள பரமேஸ்வரியாய் அடக்கப்பட்ட பின் மதம் மாறிவிட்டாள். இப்போதும் பாருங்களேன் அவளை, எங்கே அந்த ஆப்பிள் கனியென தேடிக்கொண்டிருக்கிறாள் அடங்காப்பிடாரி, அடங்காப்பிடாரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கவிதை எனக்கு என்ன மாதிரியான புரிதலை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு நிகழ்த்தின அந்த வன்முறை அவளை முற்றிலுமாக மாற்றி வேறு ஒரு குணத்தோடு அவளை வந்து இந்த சமூகத்தை பார்க்க வைக்கிற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியான ஒரு புரிதலை தான் எனக்கு இந்த கவிதை ஏற்படுத்துது. ஏன்னா அது அவள் ஒரு பெண்ணின் மீது திணிக்கப்பட்ட ஒரு வன்முறை அவளை எப்படியாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இயல்பை மாற்றி இயல்பே அல்லாத வேறு ஒரு விதமான ஒரு கோபம் அல்லது ஒரு வன்மத்தை அல்லது அவளுக்கான ஒரு நீதியை தேடுகிற ஒரு ஒரு கோபத்தை ஒரு உக்கிரத்தை அவளுக்குள்ளாக நிகழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அது பார்க்குறேன். அடுத்த ஒரு கவிதை நான் வாசிக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு யுரேகா குளம். யுரேகா அப்படிங்கிற இந்த ஒரு டேர்ம் வந்து நம்ம எல்லாருமே அதிகமாக கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். யுரேகா அப்படிங்கிறது ஐ ஃபவுண்ட் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம வந்து அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு கதை அது. அதன் மூலமாக அவர் வந்து அந்த கவிதையை வந்து எழுதியிருக்காரு. ஆர்கிமிடிஸின் தொட்டியில் ஐன்ஸ்டீன் அமுழ்கிறான். வெளியேறிய நீரின் எடை நாகசாகிக்கு சமமாக இல்லை. இருப்பினும் ஒரு நீல நிற முண்டாசுக்காரன் யுரேகா யுரேகா என்று கத்திக்கொண்டு கூடங்குளம் தெருக்களில் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு கூடங்குளம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி மிகுந்த போராட்டங்கள் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல், அதற்கு பின்னாடி வந்து அந்த கூடங்குளம் அதற்காக பேசி கொண்டிருக்கிற பல பேருடைய குரல் வந்து நமக்கு முன்னாடி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
ஒரு சூழலுக்கு அல்லது மக்களுக்கு முற்றிலும் தேவைப்படாத, முற்றிலும் நம்ம வந்து அமைக்கக்கூடாத ஒரு விஷயத்தை வந்து அதற்காக தன்னுடைய குரல்களை எழுப்பி கொண்டிருக்கிற அத்தனை மக்களுடைய ஒரு குரலும் வந்து நமக்கு தெரியும். இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த அந்த கடைசி வரிகள், அது கடைசி வரிகளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு வரிகள் பார்க்கும்போது, வெளியேறிய நீதி நடை நாகசாகிக்கு சமமாக இல்லை அப்படிங்கிறது, இது முற்றிலுமாக அந்த அணுகுண்டு அந்த ஒரு விஷயத்தை இல்லை அந்த அணு வெடிக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை வந்து அது மக்களுக்கு ஏற்படுத்தின அந்த ஒரு மிகப்பெரும் ஒரு பாதிப்பை பேசக்கூடிய ஒரு கவிதையாக அது வந்து இருக்குது. இன்னமும் வந்து அதனுடைய அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை இன்னும் நம்ம வந்து நேர எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறோம், இல்லை அதுக்கு அதற்காக எத்தனை பேர் நம்முடைய குரல்களை எழுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை அது முன்வைக்குது நான் நினைக்கிறேன். இன்னமும் இது அந்த வரிகள் முடிகிறதும் வந்து நமக்கான ஒரு கேள்விகளோடு அது முடி இருக்கிறது. இருப்பினும் ஒரு நீல நிற முண்டாசு கடன் யுரேக்கா யுரேக்கா என்று கத்திக்கொண்டு கூடங்குளம் தெருக்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு முற்று பெறாத ஒரு தொடரோட வந்து அவர் அந்த அது முடித்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் வந்து அந்த குரல் எழுப்பப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இன்னமும் அவர்களுடைய அந்த குரல் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறது. அது அது அதற்காக நம்முடைய எதிர்வினை வந்து எப்படியாக இருக்கிறது, அல்லது நம்முடைய பங்களிப்பு எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அது வந்து நமக்கான ஒரு கேள்வியோடு அந்த கவிதை முடிகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் இன்னொரு புரிதல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் பெரும்பாலானவர்கள் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கே ஒரு வியப்பான ஒரு விஷயம்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இயற்கை சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு வந்து பலி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சுற்றிலும் வந்து காடு அழிப்புகள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. உயிரினங்களுக்கான வாழ்வாதாரங்கள் இன்றைக்கி வந்து அதிகமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயற்கையில் இருக்க இயற்கையை வந்து நம்ம அழிச்சிட்டு நம்ம அதுக்குள்ளாக கூடி போகிறோம். ஆனால் இயற்கைக்கு உண்டான ஒரு சொத்தில் நம்ம வந்து நம்ம வந்து போகிறோம். அதே போல் இயற்கை நம் மக்களை வந்து அழிக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதற்கான எடுக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து இன்னும் நம்ம சில பேர் கேட்கிற கேள்விகளோடு நம்ம வந்து நிறுத்திடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கான ஒரு பங்களிப்பு அவர்களுடைய குரல்களோடு சேர்ந்து நம்முடைய குரல்களை நம்ம நிறைய பேர் கொடுக்க தவறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கொடுத்துருந்தா ஒருவேளை இந்த ஒரு அதற்கான ஒரு மாற்றம் வெகு விரைவில் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் அதை யாரும் கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம யாருக்கோ அது நடக்குது, அல்லது ஏதோ ஒரு கிராமத்துக்கு நடக்குது, ஏதோ ஒரு ஊருக்கு நடக்குது அப்படின்னு ரொம்ப இயல்பாக கடந்து போகிற ஒரு சுயநலமிக்க ஒரு மனதோடு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இந்த ஒரு கவிதை எனக்குள்ளாக எழுப்பிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த இந்த கேள்வி நமக்குள்ளாக எழுகிறதா, இல்லை உண்மையாகவே இந்த கேள்வி வந்து நம்மளை நம்முடைய உணர்வுகளை வந்து தட்டி எழுப்புதா அப்படிங்கிறது கேட்குற நம்ம உங்களுக்கு தான் வந்து அது உங்களுக்குள்ளாக அந்த கேள்வி எழுப்புது அப்படின்னு நான் நினைக்கிறேன், அல்லது எழுப்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதையை நான் போகிறேன். அந்த கவிதையினுடைய தலைப்பு சுகுணேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு, நாம் நின்று கொண்டிருந்த அப்பேருந்து நிலையத்தில்தான் சுகுணேஸ்வரியும் நின்று கொண்டிருந்தாள். கையில் ஒரு குழந்தை, அக்குழந்தையின் கையில் ஒரு பண்டம். அப்பண்டம் தவறி விழுந்ததும் அழ ஆரம்பிக்கிறது குழந்தை. நம்மையெல்லாம் ஒரு முறை நோக்குகிறாள். தயக்கத்துடன் சற்று யோசிக்கிறாள். சரி சரி போகட்டும் விடு என்கிறாள். ஆயினும் அழுகியை நிறுத்தவில்லை குழந்தை. தயக்கம் விடுத்த சுகுணேஸ்வரி குனிகிறாள். அப்பண்டத்தை கையில் எடுக்கிறாள். சூச்சூவென விழித்து பறவைக்கு போட்டதாய் பாவனை செய்கிறாள். ஆனாலும் பண்டம் கையில் இருந்தது. இன்னமும் விரிட்டழுகிறது குழந்தை. நமக்கு முதுகு காட்டி திரும்புகிறாள். முந்தானையால் அதை துடைக்கிறாள். அக்குழந்தையின் கையில் கொடுக்கிறாள். அதற்கப்புறம் அக்குழந்தை அழவே இல்லை. சுகுணேஸ்வரியும் நம் பக்கம் திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கவிதை இயல்பாக நமக்கு நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்பவே நாகரிகத்தோடு நடந்துக்கிறோம், அல்லது பொது இடங்களில் வந்து ரொம்பவே டீசெண்டாக நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும், அல்லது மற்றவங்களை வந்து ரொம்ப ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நம்மள இருக்கும். அப்படியான ஒரு ஏளன பார்வைகளையே கேலி செய்கிற மாதிரியான ஒரு கவிதையை நான் அதை பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து நினைக்கிற மாதிரி அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம நினச்சிட்ருக்கிற இதுதான் வந்து நாகரிகம், அல்லது இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வளர்ந்த ஒரு வளர்ச்சிக்கான ஒருத்தங்களுடைய அடிப்படை, அல்லது வளர்ச்சி இதுதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கிற எல்லாருக்கூடைய மனசுலையும் அது
கிடையாது வளர்ச்சி, இதுதான் இயல்பு, இயல்பான ஒரு விஷயம். அந்த இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மக்களை மற்றவர்களை இயல்பாக இருக்கிறவங்க மீது நம்மளுடைய பார்வை எப்படி மாறுபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதையை நான் அது பார்க்குறேன். அடுத்த ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். இந்த கவிதையும் பார்க்கும்போது இதுவும் நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரிதலையும் ஒரு உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கவிதையை நான் பார்க்குறேன். சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்குமே வந்து வெக்கப்பட வைக்கக்கூடிய ஒரு கவிதையாகவும் நான் அதை பார்க்குறேன்னு சொல்லலாம். வெயில் தின்னும் சிறுபெண் அப்படிங்கிறது அந்த கவிதையினுடைய தலைப்பு. வெயில் தின்னும் சிறுபெண். வெள்ளரி விற்பவள் பேருந்துடனேயே ஓடி வந்தாள். பையில் இருந்த அசோகரின் நான்கு சின்னங்களும் சிங்கங்களும் துரிதமாக வெளியே தாவின. நாவிலே தேசியத்தை பழிக்கும் காவிரி நீர்ச்சுவை. சாம் மாமா தான் கரிகார் பெருவளத்தானின் பேரன்கள் பலர் அவர் தந்த பானத்தை தானே பல பல வண்ணங்களில் பெருமிதத்தோடு உறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் சாம் மாமாவின் திறமை அச்சிறுமிக்கு வரவே வராது. வெயில் தின்று அவள் பெய்யும் மெய்நீர் எப்போதுமே எலுமிச்சை நிறம்தான். இந்த கடைசி பேரா மட்டும் நான் உங்களுக்காக இன்னொரு முறை வாசிக்கிறேன். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வரிகள் நான் நினைக்கிறேன். சாம் மாமா தான் கரிகார் பெருவளத்தானின் பேரன்கள் பலர் அவர் தந்த பானத்தை தானே பல பல வண்ணங்களில் பெருமிதத்தோடு உறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் சாம் மாமாவின் திறமை அச்சிறுமிக்கு வரவே வராது. வெயில் தின்று அவள் பெய்யும் மெய்நீர் எப்போதுமே எலுமிச்சை நிறம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை முடியுது. இந்த கவிதை விளக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வளங்களை, நீர் வளங்களை அல்லது எல்லா வளங்களையும் சுரண்டி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தனியாருக்கு தாரை வார்த்தை கொண்டிருக்கிறதுக்கூடிய பின்னாடி இருக்கிற ஒரு அரசியலை பேசுகிற ஒரு கவிதையாக இது இருக்குது. நம்ம எத்தனை பேர் நம்மளை வந்து இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுருக்கோம். நம்ம வந்து எல்லோரும் நம்ம முன்னாடி நிறைய வந்து குளிர்பானங்கள் வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. எவ்வளோ தான் வந்து நம்ம அந்த விஷயங்களுக்கான ஒரு குறைஞ்சபட்சம் அதை தவிர்க்கணும் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தருக்கு எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பில் நம்முடைய பங்களிப்பை கூட நம்ம தராமல் நம்ம வந்து ஒதுங்கி நிற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வெட்ககரமான ஒரு செயல் அப்படிங்கிறது தான் அந்த கவிதை காட்டுகிறது. ஏன்னா நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் பல பேருடைய வாழ்வியல் வந்து நம்ம அழித்து தான் அதை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல், அல்லது நம்முடைய வளங்களை அழித்து நம்மளுடைய வளங்களை சுரண்டி தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு நம்ம எத்தனை பேருக்கு இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அப்படியான ஒரு குற்ற உணர்வுகளையே வந்து நமக்கு தூண்டக்கூடிய ஒரு வரிகளாக அது நான் பார்க்குறேன். அதுவும் கடைசி வரிகள் வெயில் தின்று அவள் பெய்யும் மெய்நீர் எப்போதுமே எலுமிச்சை நிறம் தானே அப்படிங்கிற இந்த ஒரு இந்த மூன்று வரிகள் நம்மளை வந்து கிட்டத்தட்ட காத்திரமாக அறையக்கூடிய ஒரு வரிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்படியான ஒரு புரிதலை தான் அந்த கவிதை ஏற்படுத்துது. கடைசியாக நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன். எசமானரின் உணவு மேசை அப்படிங்கிறது அந்த கவிதையினுடைய தலைப்பு. நேற்று வரை நீர் துப்பாக்கி வைத்து விளையாடி கொண்டிருந்த கோமாளிதான் அவன். இராணுவ சீருடையில் அசல் துப்பாக்கி ஏந்தி வருகிறான். ஓங்கில்களை ஒழித்த பிறகு காணாங்கெழுத்திகளையும் சுட்டு கொண்டிருக்கிறான். நெத்திலிகளே இப்போது மீதம். அக்கோமாளிக்கு சீருடையும் ஆயுதமும் தந்தவரோ கிழிந்தவும் வலைகளைத்தான் இன்னும் செப்பனிட்டு கொண்டிருக்கிறோம் என்கிறார் நம்மிடம். நல்லது, செப்பனிட்டு கொண்டே இருங்கள். ஆனாலும் நாங்கள் அறிவோம் ஐயா உங்கள் விருந்து மேசையின் உணவு பட்டியலில் இந்த நெத்திலி மீனும் உண்டென்று. இது ஒரு என்ன சொல்கிறது, இதுவும் ஒரு ஆழமான ஒரு அரசியலை பேசுகிற ஒரு வரிகளாக நான் பார்க்குறேன். அதுவும் ஒரு சாமானிய மக்களை இந்த அரசாங்கமோ அல்லது அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அதிகார வர்க்கம் எப்படி அவர்களை ஏமாற்றி அவர்களை ஏ வந்து திரும்பவும் வந்து வழிகடா ஆக்கக்கூடிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியலை பேசக்கூடிய வரிகளாக நான் அந்த கவிதைகளை பார்க்குறேன். ஏன்னா எப்போவுமே வந்து
எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது, வந்து ஒரு சாமானியர்கள் அவங்க அவர்களுடைய பலவீனங்களை, அவர்களுடைய கடினங்களை, வழிகளை வந்து அவங்க அதிகார வரும் எப்பவுமே வந்து உபயோகித்து கொள்ளுகிற ஒரு விஷயம், வந்து அது வந்து இயல்பாகவே இருக்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த கவிதையை வந்து சொல்லுகிறது. அதுவும் சொல்லப்போனால் அதுவும் அவர்களுக்கு தெரிந்தே தான் இருக்கிறது. என்ன தான் நான் வந்து அவர்களுடைய கைக்குலிகளாக இருந்தாலும், அல்லது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கான வந்து வேலை செய்கிறதா இருந்தாலும், எப்பவுமே அதிகார வர்க்கம் அவர்களுக்கு அந்த ஒரு பிம்பத்திலிருந்தோ இல்லை அவர்களுடைய அந்த நிலையிலிருந்து சற்றுமே மாறுபடாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை ஒரு காத்திரமாக சொல்லக்கூடிய ஒரு வரிகளாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட கடைசியாக இன்னொரு ஒரு கவிதையை நான் வந்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கவிதையும் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலில் பற்றின ஒரு கவிதை தான், விரியும் புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அழகான ஒரு கவிதை. தனக்குத்தானே புன்னகையை உதிர்த்து நடந்து கொண்டிருந்தாள், தனக்குத்தானே புன்னகையை உதிர்த்து நடந்து கொண்டிருந்தாள். நிரம்பி தெளும்பியது நிறை தாங்க அவள் குடம். தற்போது காய்ந்த நிலத்திலும் விரிந்து கொண்டிருக்கிறத புன்னகை. தற்போது காய்ந்த நிலத்திலும் விரிந்து கொண்டிருக்கிறத புன்னகை. இது வந்து நான் வந்து இரண்டு புரிதலோடு நான் கொண்டு போகிறேன். ஒன்று, தன் அதாவது ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய, ஒரு வளமாக இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அதே போல் அதை வந்து நீங்கள் வந்து பெண்ணாகவும் கொள்ளலாம், அல்லது ஒரு நிலமாகவும் கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு பெண்ணாக இல்லாமல் நிலமாக தான் நான் அதை வந்து இதை நான் புரிந்து கொண்டேன். அது வந்து வளமாக இருக்கிற நேரமும், அது வந்து நல்ல ஒரு வளமாக இருக்கும்போதும் தன்னுடைய புன்னகையை வந்து தந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் அந்த நிலங்களை, அந்த வளங்களெல்லாம் அழிந்த பிறகும் தன்னுடைய புன்னகையை, அதாவது வெறுமையினுடைய ஒரு புன்னகையை அது தந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உரைக்கக்கூடிய ஒரு உண்மையை வந்து அது சொல்லுகிற ஒரு கவிதையாக நினைக்கிறேன். இதோட இவ்வளோ நேரம் இந்த கவிதை இரவில் நக்கீரனுடைய அவருடைய கவிதைகளை கேட்டு இணைந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் நாளைய கவிதை இரவில் வேறு ஒரு கவிதைகளோடு உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.